இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 16 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சேலம் மாநகரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 50-க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். அழகாபுரம் அன்னை தெரேசா நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கடும் தவிப்பு. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து வினாடிக்கு 6800 கன அடி நீர் திறப்பு. 3 மாவட்டங்களில் உள்ள கரையோர மக்களுக்கு 9வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் உறுப்பினராக ஏபிவிபி நிர்வாகி நியமனம். ஆளுநர் ஆர் என் ரவியின் செயலை கண்டித்து மாணவ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். சென்னை அசோக் நகரில் வைத்திலிங்கத்தின் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை 2வது நாளாக சோதனை. தியாகராய நகரில் உள்ள கட்டுமான நிறுவனத்திலும் சோதனை நீடிக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பருக்கு சொந்தமான கல்லூரியில் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை. கோவையிலும் 3 தொழிலதிபர்களின் வீடுகள், அலுவலகங்களில் சோதனை தொடர்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. 1 சவரன் 58,280 ரூபாய்க்கு விற்பனை. வங்கக்கடலில் மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் தானா புயல். கொல்கத்தா மற்றும் புவனேஸ்வருக்கு விமான சேவைகள் நிறுத்தம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பஞ்சாப் பாஜக பிரமுகர் சத்கர் கவுர் கட்சியிலிருந்து நீக்கம். பாஜகவின் போதைப்பொருள் தொடர்பு கர்நாடகா முதல் மேற்கு வங்கம் வரை நீண்டது என காங்கிரஸ் விமர்சனம். ஆந்திராவில் குடும்ப சொத்து விவகாரத்தில் அண்ணன் தங்கை இடையே முற்றும் மோதல். முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது YS ஷர்மிளா அடுக்கடுக்கான புகார். மராட்டிய சட்டப்பேரவை தேர்தலில் கடிகாரம் சின்னத்தை பயன்படுத்த அஜித் பவாருக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. தேர்தல் ஆணைய முடிவை எதிர்த்து வழக்கு தொடுத்த சரத்பவாருக்கு பின்னடைவு. புனே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய வீரர்கள் அபாரம். நியூசிலாந்து 259 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. தமிழ்நாட்டு வீரர் வாஷிங்டன் சுந்தர் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.